ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் அனாட்டமி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே புக்கோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து உலகத்திலேயே ரொம்பவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த புத்தகம். அனாட்டமி புக்கில் மிகவும் அதிகமாக படிக்கப்படக்கூடிய ஒரு புத்தகம். நார்மலாக நிறைய புக்ஸ் இருந்தாலும் இந்த நம்பர் ஒன் புக்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால் ரொம்ப பெருமை மிகுந்த புத்தகம் கிரேஸ் அனாட்டமி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இதிலேருந்து தான் நம்ம இன்றைக்கி பதிவை பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இமேஜில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அப்டமனோட எந்த செக்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது யாராவது டக்குன்னு கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். என்ன செக்ஷன் இது ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? சரி, செக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணலாம். என்ன செக்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும்? உடம்பை வந்து வலது புறமாகவும் இடது புறமாகவும் கட் பண்ணுற செக்ஷன் வந்து சாஜிட்டல் செக்ஷன். வலது பாதி சிவன் பார்வதி படம் பார்த்துருக்கீங்களா? சில படத்தில் சிவன் வலது புறமாகவும் இடதுல பார்வதி இருக்கிற மாதிரியும் சில வேஷத்தில் புலி வேஷம் போடுவாங்க. அது வந்து சிவன் பாதி பாதி முகம் இப்படி இருக்கும், பாதி முகம் வலதுமா இடதுமா பிரிகிறது வந்து சாஜிட்டல் செக்ஷனுன்னு பேர். சில நம்ம மேடை நாடகங்களில் முன்னாடி ஒரு வேஷம் பின்னாடி ஒரு வேஷம் போடுவோம், அப்படி கட் பண்ணுறது வந்து கொரோனல் செக்ஷன். வலதுமா இடதுமா நடுப்புற பிரிக்கிறது சாஜிட்டல் செக்ஷன், முன்னுமா பின்னுமா வெட்டுறது, அதாவது முன்னாடி வந்து புலி வேஷம் இந்த கமலாசன் சில பாட்டில் மாறுகோ மாறுகோ மாறுதடி பாட்டில் பார்த்துருப்பீங்க, முன்னாடி புலி வேஷம் போட்டிருப்போம் பின்னாடி கமல் வேஷம் இருக்கும், நார்மல் கமல். அதில் பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னுமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறோம், அது வந்து கொரோனல் செக்ஷன். மீனை துண்டா வஞ்சிர மீன்லாம் ஸ்லைஸாக வெட்டுறாங்களே அது பேர் வந்து டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். ஸோ இது வந்து வயிறை வந்து வஞ்சிரம் துண்டு வெட்டுற மாதிரி வெட்டியிருக்காங்க, இது வந்து ட்ரான்ஸ்வர் செக்ஷன். இந்த மீன் வெட்டுற கடையில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, மேலே செகுல்லாம் நல்லா சீவிட்டு தலையாண்ட ஒரு சின்ன நறுக்கு நறுக்கிட்டு அதில் இருக்கிற அந்த லங்ஸ், லங்ஸ் வந்து ஃபிஷ்ஷஸில் லங்ஸ்ன்னு சொல்கிறதுல அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஃபிஷ்ஷோட லங்ஸ் பேர் என்ன? செகுலா இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கலாமே, கில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கில்ஸ் GILLS கில்ஸ். ஸோ இந்த கில்ஸு ஃபிஷ்க்கு வந்து கில்ஸ் இருக்கும், அந்த கில்ஸ் எடுத்துருவாங்க. அப்புறம் அந்த மீன் வெட்டுற அண்ணாவோ அம்மாவோ என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஆள் காட்டி விரலை விட்டு வயத்தை போட்டு உள்ளே இருக்கிற ஐட்டத்தெல்லாம் அப்படியே சுரண்டி எடுப்பாங்க, அது வந்து அதனுடைய GIT கேஸ்ட்ரோ இன்டஸ்டைனல் ட்ராக் அலிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பேரும் ஒன்று தான், கேஸ்ட்ரோ இன்டஸ்டைனல் சிஸ்டம்னாலும் ஒன்று தான், அலிமெண்ட்ரி சிஸ்டம்னாலும் ஒன்று தான், ஜீரண மண்டலம்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த சிஸ்டம் பேர்லாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்மளுடைய ஜீரண மண்டலம் தான் இது, வயிற்றினோட ஒரு பகுதி. இது நம்ம இப்போ பார்க்குறது வந்து இது வந்து ட்ரான்ஸ்வர் செக்ஷன் தான், ட்ரான்ஸ்வர் செக்ஷன் வஞ்சிரம் வெட்டுண்டு மெட்டுற மாதிரி வெட்டியிருக்காங்க. கார்டோ கிரேனியல் வியூ, கார்டோ கிரேனியல் வியூ அப்படின்னா நமக்கு கார்டல்னால் என்னென்னு தெரியணும், கிரேனியல்னால் என்னென்னு தெரியணும். கார்டல்னால் கால், அதாவது வால் பகுதி காடல். கிரேனியம், கிரேனியம்னா தலை, கிரேனியம்னா தலை தலைப்பகுதி. கார்டோ கிரேனியல் வியூனா காலிலேருந்து தலைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இப்போ நம்ம ரெண்டு புது டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று கிரேனியம், கிரேனியம்னா தலை, கிரேனியம்னா ஸ்கல்லுன்னு அர்த்தம், ஸ்கல்னா மண்ட ஓடு, காடல்னா வால் பகுதி அல்லது கால் பகுதி முடிவு, காடல் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் இந்த டயக்ராமை பார்த்து நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு டிரான்ஸ்வர் செக்ஷன், கார்டோ கிரேனியல் வியூ கால் பகுதியிலேருந்து தலையை நோக்கி பார்க்குற மாதிரி இல்லையா. ஒரு பார்வை எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா, முன்னுக்கும் பின்னும் இருக்கலாம், சைடுக்கு சைடு இருக்கலாம், மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆள் படுத்துக்கிட்டு இருக்காங்க, ஸ்லைஸாக வெட்டி கீழ்ப்பகுதியை தூக்கி போட்டுட்டாங்க. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு ஆள் படுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம கால் பகுதியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரிகிறது ரெண்டு கால் மட்டும்தான், அந்த காலோட உள்ளங்கால் மட்டும்தான் தெரியுது. அந்த கொலக்காரன் என்ன பண்ணுறான், கரெக்டாக வயிற்று பகுதியில் ரெண்டு உடம்பு ரெண்டு துண்டை வெட்டி கீழ்த்துண்டை தூக்கி போட்டுடுறான். அப்போ நமக்கு தெரிகிறது என்ன, வயிறோட மேல் அரை பகுதி, அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், வயிற்றினோட மேல். இதுக்கு கீழே இருக்கிற பகுதியை தூக்கி போட்டாச்சு, மேலே இருக்கிற பகுதி படுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம காடோ கால் வழியாக தலையை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பயம் உறுத்துறதுக்கு இல்லை, கற்பனை செய்கிறதுக்கு, கற்பனையோடு தான் நம்ம அனாட்டமியை பார்க்கணும்.
அப்புறம் இந்த கார்டோக்ரேனியல் வியூவில் இதெல்லாம் என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஸ்கின், இது அடிப்போஸ் டிஷ்யூ. நான் சொன்னேன் இல்லையா, மெம்பரேனஸ் ஃபேஷியா ஒன்று. மெம்பரேனஸ் ஃபேஷியா பேர் என்ன, ஃபேட்டி ஃபேஷியா பேர் என்ன, ஞாபகம் இருக்கா? ஸோ இதில் என்ன போட்டிருக்கு, ஃபேட்டி ஃபேஷியா பேர் கேம்பர்ஸ் ஃபேஷியா, மெம்பரேனஸ் ஃபேஷியா பேர் ஸ்கார்பாஸ். ஸோ சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிறது, அதாவது சூப்பர்ஃபிஷியலாக மேலே கொழுப்பு மாதிரி இருக்கிறது வந்து கேம்பர்ஸ். ஏன் கொழுப்பு தானே சீக்கிரம் பற்றிக்கும், கொழுப்பு பற்றிக்கும் இல்லையா. கேம்பர்னா கற்பூரம், சும்மா ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கு இந்த அர்த்தம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ மேலே இருக்கிறது கொழுப்பு, சீக்கிரம் பற்றிக்கும். அதனால தான் மண்ணெண்ணெய் போட்டோடனே தக 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 நெறிகிறாங்க, மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி இறந்துடுறாங்க இல்லையா. ஏன் கடை கடை நெறிகிறாங்க, உடம்பில் மேலே ஃபுல்லாக கொழுப்போட ஒரு படர்ந்து இருக்குது, அது நெருப்பில் வச்சு கொளுத்தினோடனே அது இன்னும் கப 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 கபன்னு பற்றிக்கும். ஸோ மேலே இருக்கிறது கொழுப்பு மிகுந்த படிவம், அது வந்து கேம்பர்ஸ் ஃபேஷியா. எப்படி இந்த கேம்பர்னு பேர் ஞாபகம் வச்சுக்கணும், கேம்பர் எரியக்கூடிய பொருள், கொழுப்பு மேலே இருக்குன்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அர்த்தம்னு எல்லாத்துக்குமே அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கீழே இருக்கிறது வந்து மெம்பரேனஸ், ஜவ்வு மாதிரி இருக்கும். ஆட்டுக்கறி சிறுசுமே சமைக்கும்போது அப்படியே ஒரு ஜவ் மாதிரி இருக்கும், நடுவில் கொஞ்சம் சத ஒட்டி இருக்கும், அந்த ஜவ் மாதிரி இருக்கிறது மெம்பரேனஸ் ஸ்கார்பாஸ் ஃபேஷியா. இப்போ நம்ம இந்த பகுதியில் கார்டோக்ரேனியல் வியூவில் பார்த்துட்ருக்கோம், லிவர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இங்கே ஸ்டமக்கு, இது ஸ்ப்ளின், செவரொட்டின்னு சொல்கிறாங்களே, ஆ மண்ணீரலா கல்லீரலா, இது மண்ணீரல். இது ரெண்டு இருக்கிறது கிட்னி, இது வந்து அயோட்டா, இது வந்து இன்ஃபீரியர் வீனாக்காவா. அயோட்டா வந்து ஹார்ட்லேருந்து வரக்கூடிய நல்ல ரத்தத்தை உடம்புக்கு எடுத்துகிட்டு போகுது, இன்ஃபீரியர் வீனாக்காவா கீழேருந்து கெட்ட ரத்தத்தை இருதயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு, ஞாபகம் இருக்கு இல்லையா அதெல்லாம். இப்போ இது வந்து ஒரு சிடி ஃபிலிம், நம்ம வார்டில் நிறைய சிடி அப்டமன், சிடி செஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சிடி ஃபிலிமில் நம்ம வயிறோட பகுதி எப்படி இருக்கும், ஏன்னா அது புரிஞ்சுதுன்னா தான் இது புரியும். சிடிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எக்ஸ்ரே போல் 100 தடவை இது வந்து சக்தி வாய்ந்தது, வலிமை வாய்ந்தது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அதே லிவரு, அதே வயிறு, அதே ஸ்ப்ளீனு, அதே மாதிரி ரெண்டு கிட்னி, இது வெர்டிப்ரல் பாடி, இதை சுற்றி இருக்கிறதுலாம் ரிப்ஸ், அயோட்டா இன்ஃபீரியர் வீனாக்காவா. ஆட்ரி எப்போவுமே பெருசாக இருக்கும், வெயின் எப்போது கொலாப்ஸ்டாக இருக்கும். அப்படின்னா ஆட்ரி எப்போவுமே திறந்தே இருக்கும், வெயின் எப்போவுமே சுருங்கி மூடி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு அந்த சிடி ஃபிலிமோட ஒரு இமேஜோட ஐடியா, அப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். கார்டோ கிரேனியல் வியூ எந்த பகுதியிலேருந்து அது பார்க்கப்படுது, ஒரு சிடி ஃபிலிமில் கூட எல்லா சிடி ஃபிலிமும் கார்டோ கிரேனியல் வியூவில் தான் இருக்கும். நல்லா ஞாபகம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது யாரும் சொல்ல மாட்டாங்க, தெரியாது, அதை தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினச்சிருப்பாங்க. எல்லா ஃபிலிமும் சரி, சிடி ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எம்ஆர்ஐ ஃபிலிம், எல்லாமே கார்டோ கிரேனியல் வியூவாக இருக்கும், வெட்டிட்டு கீழேருந்து மேலே பார்க்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம அது அந்த ஆங்கிளில் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக அதை பார்க்க முடியும். ஸோ நம்ம இப்போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், வயிறு. ஸோ வயிறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் மனுஷன் வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஏன் எல்லோரும் உழைக்கிறோம் அப்படின்னு இல்லையா, எதுக்கு உழைக்கிறேன்னு சொல்லுவாங்க. எல்லாமே இந்த ஒரு ஜான் வயிறுன்னு சொன்னாங்க, இப்போது உடல் பருமன் அதிகமாகி 2 ஜான் கூட ஆயிடுச்சு சில பேருக்கு இல்லையா, நம்ம பார்க்குறோம், நேரடியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த உழைப்புக்கேற்ற உணவு இல்லாத காலகட்டத்தில் அந்த 1 ஜானோ 2 ஜானோ அந்த வயிற்றை நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம இது ஃபஸ்ட்டு அனாட்டமிக்கல் லேண்ட்மார்க்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து விலா எலும்போட கூடுகள், மேலே லங்ஸு, ஹார்ட் எல்லாம் இருக்க போகுது. இது ஜிப்பி ஸ்டர்னம், இது பாடி ஆஃப் த ஸ்டர்னம், இது விலா எலும்புகள். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது லிவர், இந்த இடத்துல பார்க்கக்கூடியது ஸ்ப்ளீன், ரைட் சைடில் பார்க்கக்கூடியது லிவர், லெஃப்ட் சைடில் ஸ்ப்ளீன். இது வந்து பெருங்குடல், இது மேலே நான் சொன்னேன் இல்லையா, போலீஸ்மேன் ஆஃப் தி அப்டமன், வயிற்றுனுடைய போலீஸ்மேன், ஒமன்டம்னு ஒரு நாள் சொல்லியிருந்தேன். மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தேன். இந்த கிச்சன் செட்டு, டாக்டர் செட்டெல்லாம் நம்ம வாங்கும்போது, குழந்தைங்க வாங்கும்போது ஒரு அட்டைப்பெட்டி இருக்கும், அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே தெர்மாக்கோலோ பிளாஸ்டிக் இருக்கும், கரெக்டாக பொருந்திருக்கும். ரயில்வே தண்டவாளர் செட்டெலாம் நம்ம விளையாடிருப்போம் சின்ன வயசில், அந்த தண்டவாளம்லாம் 4 மடித்து வச்சுருப்பாங்க, இன்ஜின் ஒரு இடத்துல இருக்கும், அதை பின்னாடி போகிறதுலாம் இருக்கும், அப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம், ஞாபகம் வருதா உங்களுக்கு. அந்த மாதிரி அந்த வயிற்றில் இருக்கிற உறுப்புகள் எங்கேயும் அசையாமல் இருக்கிறதுக்கு
இந்த ஒமெண்டமும் பெரிட்டோனியம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. பெரிட்டோனியம்ங்கிறது அந்த இருக்கிற பொருட்களை உடனே சுற்றி வர்றது, எங்கேயும் அசையாமல் கொள்ளாமல். பெரிட்டோனியம் இருக்கிற ஒமெண்டம்ன்றது மேலே ஒரு மூடி மாதிரி, அந்த ஒட்டிகிட்டு இருக்கிற பொருளை அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருக்குது. இல்லாட்டி வயிற்றில் யோசிச்சு பாருங்கள், கல்லீரல் யூரின் போகிற இடத்துக்கு வந்து யூரின் போகிற இடம் கல்லீரலுக்கு போச்சுன்னா என்ன ஆகும் இல்லையா? ஸோ வேலை மாறி போயிடும். அதனால் அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு, அதனால தான் போலீஸ்மேன் ஆஃப் தி அப்டமன் அப்படின்னு நம்ம இந்த ஒமெண்டத்தை சொல்கிறோம். ஸோ இந்த ஒமெண்டமில் லெஸ்ஸர் ஒமெண்டம் கிரேட்டர் ஒமெண்டம் அப்படின்னு இருக்குதான். அதாவது பெரிய இந்த ஊர்லலாம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் தெரியுமா, பெரிய எல்லா ஊர்லேயும். நான் இந்த காலேஜ் படிக்கும்போது செங்கல்பட்டில் மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நினச்சேன், பெரிய பஸ் ஸ்டாண்ட் சின்ன பஸ் ஸ்டாண்ட் அப்படி பார்த்தா ஊரில் எல்லா ஊருக்கும். இப்போ சமீபத்தில் உங்கள் ஊர் கும்பகோணம் போயிருந்தால் அங்கேயும் பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, சின்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. மன்னார்குடி போனாலும் சிறிய பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஒமெண்டத்துலேயும் பெரிய ஒமெண்டம் சின்ன ஒமெண்டம் இருக்குது. பெரிய ஒமெண்டம் வெளியூர் போகிற பஸ்ஸெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மேலே இருக்கிறது. சின்ன ஒமெண்டம் பக்கத்தில் இருக்குது, லிவருக்கும் வயிற்றுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கறது தான் இந்த லெஸ்ஸர் ஒமெண்டம். மெயினாக இந்த ஒமெண்டமுக்கும் பெரிட்டோனியத்துக்கும் என்ன வேலைனா, உடம்பில் முக்கியமாக ஒரு 9-10 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. லிவர், கிட்னி, ஸ்ப்ரீனு, வயிறு, சிறுங்குடல், பெருங்குடல், அப்பெண்டிஸு, மூத்திரப்பை, மலப்பை, கர்ப்பப்பை, இதெல்லாம் இருக்குது. அந்த இருக்கிற பொருளை அந்த பாட்டில் சொல்லுவாங்களே, யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த இருக்கிற இடத்துல நகராமல் அப்படியே ஒட்டிட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கணும், அதுக்கு தேவையானதெல்லாம் ஊட்டச்சத்து கொடுத்துக்கணும், தேவையில்லாத கழிவெல்லாம் வெளியேற்றிக்கணும். இந்த பெரிட்டோனியமும் இந்த ஒமெண்டமும் அந்த வேலையை செய்யுது. என்ன ரெண்டு வார்த்தை கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி? பெரிட்டோனியம், ஒமெண்டம். பெரிட்டோனியம்னா அந்த இருக்கிற பொருளை உடனே சுற்றி வர்றது, மேலே ஒரு தோல் மாதிரி. ஒமெண்டம்ங்கிறது அந்த இருக்கிற பொருட்கள் தோலோட சுற்றி மேலே ஒரு மூடி வைக்கிற மாதிரி, இட்லி குக்கருக்கு மேலே ஒரு மூடி வைக்கிற மாதிரி. இட்லி தட்டுக்கு மேலே அந்த இட்லி இருக்கும், அந்த இட்லி தட்டு தான் பெரிட்டோனியம். அந்த இட்லி தட்டுக்கு மூடுறதுக்கு ஒரு மூடி இருக்குது இல்லையா, அதுதான் ஒமெண்டம். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உள்ளே வந்து இந்த பெருங்குடல் எப்படி அழகாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். இந்த லிவரில் பித்தப்பை, கேல் பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேல் பிளாடரோட யூசஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியம், நிறைய பேர் பித்தம், நான் முதல் முதல்ல பித்தம்னு கேட்டதே வந்து பித்தப்பையில் இல்லை, சாப்பிடும்போது ஏதாவது பொருள் டீ நிறைய குடிப்பேன் சின்ன வயசில், நல்லா முழிச்சிருக்கணும், படிச்சிருக்கணும், அந்த விழித்திரு முழித்திருன்ற மாதிரி நிறைய படிக்கணும்னா டீ குடிப்பேன். நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஆன்டீஸு அவங்கவுங்க நம்ம மேலே நல்லா அக்கறையாக இருக்கிறவங்க, ரொம்ப சாப்பிடாதப்பா முடியலாம், இதை என்னது வெளில நரைச்சி போயிடும், பித்தம் அதிகம்னாங்க. நான் முதல் முதல்ல என் வாழ்க்கையில் பித்தங்கிற வார்த்தையை அங்கே கேட்டேன். அப்புறம் ஹவுஸ் சர்ஜன் படிக்கும்போது வார்டில் இருக்கும்போது 4-5 டாக்டர் சுற்றி சுற்றி வருவாங்க. அப்போது பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க, இந்த டாக்டர் பெரிய டாக்டர், நம்ம சும்மா அவங்கள மாதிரி அப்படி ஓரமாக நின்று கேட்பேன், ஏம்மா இப்போ கடைசியாக இங்கே வந்திருக்க, இல்லை சார் எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் தெரியாது, அதான் நான் எல்லா டாக்டரையும் பார்த்துட்ருந்தேன், ஆயுர்வேதம் பார்த்தேன், சித்தா பார்த்தேன், அலோபதி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பித்தம் முதல் முதல்ல கேட்டது அதுதான். ஆனால் உண்மையாக பித்தம் அது தானாங்கிறது தான் தெரியல. அதுக்கப்புறம் அனாட்டமி படித்த பிறகு தான் புரிஞ்சது பித்தம்னா என்ன அப்படின்னு. பித்தங்கிறது வந்து உடம்பில் தேவையான, கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு செக்ரீஷன், ஒரு ஃப்ளூயிடு, பைல் ஜூஸ் அப்படின்னு பேர். பைல் ஜூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதுக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கொழுப்பு சத்தை ஜீரணிக்கிறதுக்காக. சில சமயம் இந்த கோழிக்கறியில் தெரியாது, ஆட்டுக்கறி சாப்பிடும்போது கறியை மென்னுட முடியும், சில கறி சீவிங்க மாதிரி இருக்கும், மென்னுகிட்டே இருக்கும், மேலே ஒரு கொழுப்பு இருக்கும், சாப்பிடவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் வாயிலே மாட்டிகிட்ருக்கும், ஞாபகம் வருதா உங்களுக்கு? அந்த மாதிரி கொழுப்பை நம்ம சாப்பிட்டுட்டோம், ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு முழுங்கிடுவோம், முழுங்கிட்டால் அதை யார் ஜீரணம் பண்ணுறது? உடம்பு வயிறு எதையும் விடாது. அந்த கொழுப்பு சத்தை ஜீரணிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு இவர் பித்தம், பைல். ஸோ இந்த பைல் என்ன பண்ணுவார், இந்த பைல் ஜூஸை வயிற்றுக்குள்ளே கொழுப்பு படர்ந்த உணவு போய் விழுந்த உடனே, ஆஹா வந்தியா மாட்டினியா, உன்னை நான் எப்படி வந்து இந்த பழைய எம்ஜிஆர் நம்பியார் படத்துலலாம் எம்ஜிஆரும் நம்பியாரும் மாறி மாறி சண்டை போடும்போது அந்த சிகப்பு தண்ணிக்குள்ளே எம்ஜிஆரை கீழே விழப்புவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த படங்களெல்லாம்? கிளைமேக்ஸ் சீனில் விஜயகாந்த் படத்தில் கூட வந்திருக்குது, கீழே வெந்நீர் கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கும், அங்கே இவர் அவரை தள்ள போவார், அப்புறம் அப்படியே சொல்ட்டி மாற்றி ஊற்றி இவர் இவரை தள்ள போவார், அந்த மாதிரி வயிறு வந்து அனல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கும், உணவு ஏதாவது வருமா, அதனால தான் பசியில் வயிறு எரியும், வயிறு வலிக்கும் பசி. அந்த நேரத்தில் கொழுப்பு படர்ந்த உணவு போட்டோடனே பித்தம் என்ன சொல்லும், மூளை சொல்லிடும் வயிற்றுலேருந்து,
யாருக்கு பித்தத்துக்கு சொல்லும். நீ போயிட்டு முதல்ல பித்தத்தை வெளியேற்று, அங்கே கொழுப்பு நிறைந்த உணவு வந்திருக்கு, வயிறுக்கு அது ஜீரணம் பண்ண சக்தி கிடையாது, நான் வேக வச்செல்லாம் வரேன், நீ வந்து அந்த பித்தத்தை விடுன்னு சொல்லி பைல் செக்ரேஷனுக்கான ஒரு கோலிசிஸ்டின், இது பேர் வந்து கோலிசிஸ்டின், இதோடைய கண்ட்ரோல் வந்து பிரெயின் வந்து சொல்லிடும். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது கூட மூளை நம்மளை கண்காணிச்சுன்னு தான் இருக்குது. மாவுசத்தை சாப்பிட்டா மாவுசத்தை ஜீர்ணிக்கிறதுக்கு ஒரு என்சைம், அது பேர் மாவுசத்தை ஜீர்ணிக்கிற என்சைம் பேர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், அமைலேஸ். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ், இது மிஸ்ஸே பண்ணக்கூடாது. மாவுச்சத்தை ஜீர்ணிக்கிற என்சைம் பேர் அமைலேஸ், கொழுப்பு சத்தை ஜீர்ணிக்கிற என்சைம் பேர் லைபேஸ், புரோட்டீனை ஜீர்ணிக்கிற என்சைம் பேர் புரோட்டியேஸ், சரியா? ஸோ இந்த மாதிரி என்சைம்ஸ் எல்லாம் அமைலேஸ் லைபேஸ் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இந்த பைல் ஜூஸ் என்ன பண்ணால், கொழுப்பு நிறைந்த உணவு வயிற்றுக்குள்ளே வந்த உடனே அப்படியே பச்சை கலரில் கசப்பாக இருக்கும், அது அது வந்து விழுந்துடும், வந்து வந்து விழுந்த உடனே அந்த கொழுப்புலாம் அப்படியே சின்ன சின்ன துண்டா சின்ன சின்ன துண்டாக கரைஞ்சி போய் ஜீர்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த பித்தப்பையில் ஏன் அப்புறம் அறுவை சிகிச்சை செய்கிறாங்க, இவ்வளோ நல்லா வேலை செய்து சொல்கிறீங்க சார், பித்தப்பை இவ்வளோ முக்கியன்றீங்க, இந்த அடிக்கடி பித்தப்பை எடுத்துட்டாங்க பித்தப்பை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஸோ பித்தப்பையில் ஆப்ரேஷன் செய்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இப்போ இந்த பித்தப்பை அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா, புஸ்தகங்களில் மிக முக்கியமான சில வரலாறு சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கு. யாருக்கு இந்த பித்தப்பை அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகிறது? பிறக்கிறவங்க எல்லோரும் வந்து ஒரு வயசானாக்கா இந்த கர்ப்பப்பை எடுத்துருவாங்க, ஏன்னா வந்து கர்ப்பப்பை அடியில் தொங்கிடுச்சு, இல்லை கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, உதிரப்போக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு. ஸோ கர்ப்பப்பை எடுக்கிறதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கும்போது, இந்த பித்தப்பையை எடுக்கிறதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கணும் இல்லையா, பித்தப்பையில் இந்த பித்தப்பையில் கல், கல்னால் குடிக்கிற கல் கிடையாது, கல் ஸ்டோன், இந்த ஸ்டோன் வந்து வரும். சும்மா இருக்கிற இடத்துல ஏன் ஸ்டோன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய தியரிஸ் காரணங்கள் சொல்கிறாங்க. ரொம்ப அசைவே இல்லாமல் இருக்கிறவங்க, ரொம்ப அதிகமான உடல் பருமன் இருக்கிறவங்க, அதுக்குன்னு ஒரு வாக்கியம் இருக்குது, அந்த நான் வாக்கியத்தை பின்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த கல் ஃபார்ம் ஆகும்போது ரெண்டு விதமான கல் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று கொலஸ்ட்ரால் கல், பித்தப்பையை ஜீர்ணம் பண்ணும்போது, அதாவது கொலஸ்ட்ராலை ஜீர்ணம் பண்ணும்போது கொலஸ்ட்ரால் போல் கற்கல்லே அதில் வந்துடுது. இல்லை கலர் கலராக பிக்மெண்ட் கல்கள், ஏன் கலர் கலர்னால் கலர் கலராக அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப க்ரீனாக ப்ரௌனாக அந்த மாதிரி பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ், பிக்மெண்ட்னால் கலர்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க, பிக்மெண்ட்டு டையு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கலருங்கிற வார்த்தைகளுக்கு கூடவோ நிகராகவோ பயன்படுத்தக்கூடியது. ஏன்னா ரொம்ப பேசிக்ஸாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிக்மெண்ட்டுங்கிற வார்த்தை புரிஞ்சால் தான் இது புரியும். பிக்மெண்ட் அப்படின்னாலே அர்த்தம் வந்து கலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பித்தப்பையில் கலர் கற்கள் இருக்கிற வாய்ப்பு இருக்குது, கொலஸ்ட்ரால் வர கற்கள் வாய்ப்பு இருக்குது. இந்த கற்களானது உண்மையாகவும் இருக்கலாம், ஒருமையாகவும் இருக்கலாம், பன்மையாகவும் இருக்கலாம், ஒரு கல்லாகவும் இருக்கலாம், பத்து கல் பதினஞ்சு கல்லாகவும் இருக்கலாம். இந்த ஒரு கல்லாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, பெரிய கல்லாக இருந்ததுன்னா. இந்த சின்ன கல்லாக இருந்ததுன்னா, நிறைய உள்ள கல் இருந்ததுன்னா, இந்த பித்தப்பை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பித்தப்பையானது ஒரு ஃப்ளாஸ்க், டீ ஃப்ளாஸ்க், டீ ஃப்ளாஸ்க் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கு ஒரு கைப்பிடி இருக்கும், கீழே பெருசாக இருக்கும், மேலே கழுத்து இருக்கும், அதுக்கு மேலே வாய் இருக்கும். நம்ம அந்த ஸ்கூல்லலாம் ஐ ஆம் எ டீ பாட் ஸ்டார்ட் ஷார்ட் அண்ட் ஸ்டவுட் அப்படின்னு வரும், இங்கிலீஷில் ஒரு ரைம் வரும், நான் குள்ளமாக இருப்பேன், குட்டியாக இருப்பேன், கீழே தாட்டியாக இருப்பேன், மேலே எனக்கு கழுத்து இருக்குது, எனக்கு வாய் இருக்குதுன்னு ஒரு அந்த பாடலில் வரும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கான், அப்போது கீழே குண்டாகவும் மேலே மெலீஸாகவும் இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன கற்கள் வந்து மேலே வந்து மாட்டிக்குமா, மேலே வந்து மாட்டிக்கிறதுனால இந்த கொழுப்பு நிறைந்த உணவு வந்த உடனே அது ஜீர்ணிக்கணும்னு தெரிஞ்ச உடனே அது கக்க போகுமா, ஆனால் இந்த கல் வந்து மாட்டினதுனால அதால் கக்க முடியாதான். புரிஞ்சுதான் நான் சொல்ல வந்தது? இந்த கற்கள் நிறையா இருக்கும்போது கழுத்தில் வந்து மாட்டிகிட்டு இருக்கும்போது உள்ளே சுரந்துக்கிட்டே இருக்கும், சுரந்தது வெளியே போகிறதுக்கு வழி இல்லாததுனால உள்ளேயே நிறைய சேர்ந்து சேர்ந்து ஸ்டீல் பிடிச்சி கெட்டு போயிடும். அப்போ அந்த பித்தப்பை கல்லை கல்லோட அந்த பித்தப்பையும் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வரும். இப்போ நான் சொல்கிறேன், அந்த யாருக்கு அந்த பித்தப்பை கற்கள் வருது நிறைய அப்படின்னு ஒரு மேஜிக் க்வெஸ்சன், யாருக்கு எனக்கு வந்துடுமா உங்களுக்கு வந்துடுமா எனக்கு வந்துடுமா அப்படின்னு ஒரு பயம் வந்துடும்ல. பாதி பேருக்கு வியாதி வரதை பற்றி நம்ம கவலைப்படுறோமோ இல்லையோ, நாளைக்கு நமக்கு வந்தால் என்ன செய்கிறதுன்ற ஒரு கவலை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா?
இல்லை. ஸோ பொதுநலத்தில் ஒரு சுயநலம் எப்போவுமே கலந்துருக்கும், அது பேர் தான் உலகம். அதனால் தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. அடுத்தவன் பைக்கில் வந்து விழுந்தா கூட அவனை காப்பாற்ற நம்ம ஓடினா கூட ஐயோ நம்ம இப்படி விழலையே உடனே நம்ம கும்பிட்டுப்போம் செய்கிறோமா இல்லையா, உள்ள மனசில் அது தோணுதா இல்லையா, நம்ம சொல்ல மாட்டோம் வெளியே, ஏன்னா நம்ம நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களோ. அந்த மாதிரி மனசுக்குள்ளே தோன்றது நிறையெல்லாம் இருக்குது, அதை நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யார் அந்த நாலு பேர் அப்படின்னாக்கா, ஃபேட் குண்டாக இருக்கிறவங்க, 40 வயதில் இருக்கக்கூடியவங்க, ஃபர்டைல் மாதவிடாய்கள் இருக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், ஃபீமேல்ஸ் பெண்களுக்கு தான் அதிகமாக வருமா. ஸோ ஃபேட் 40 ஃபர்டைல் ஃபீமேல்ஸ், ஃபேட்னா குண்டாக இருக்காங்க, 40 வயதில் இருக்கக்கூடியவங்க, ஃபர்டைல்னால் இன்னும் கர்ப்பகாலத்தில் இருக்க குழந்தைய தரிக்கக்கூடியவங்க ஃபீமேல்ஸ் பெண்கள் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இவங்களுக்கு தான் இந்த வியாதி வரும். அப்போ நான் இதுலேருந்து எப்படி தடுக்கிறது, 40 நம்ம தடுக்க முடியாது, 40 வந்து தான் ஆகும். கர்ப்பகாலத்தை நம்ம தடுக்க முடியுமா, நம்ம தடுக்க முடியாது. பெண்ணாக இருக்கிறது நம்ம தடுக்க முடியுமா, தடுக்க முடியாது. அப்போ எதை தடுக்கலாம், இதில் ஃபேட்டாக இருக்கிறத நம்ம தடுக்கலாம். ஸோ உடல் இடை அதிகமாக இருக்கக்கூடியவங்க, பிஎம்ஐ 23 அதிகமாக இருக்கிறவங்க தன்னுடைய பிஎம்ஐயை குறைக்க முயற்சி எடுப்பது மிக மிக நல்லது. அடுத்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறது லிவர், இது ஸ்டமக். ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் அந்தந்த சாப்டர்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு அழகாக தெரியுது லிவர் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த நடுவில் ஒரு லிகமெண்ட் வருது. இந்த லிவரில் பார்த்தீங்கன்னா ஆட்டு லிவர் வாங்கினா கூட நடுவில் ஒரு சின்ன சதை மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? யாராவது கிச்சன் பக்கம் போயிருக்கீங்களா? நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் சார், கொமட்டும் சார் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த லிவர் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு லிகமெண்ட் இருக்கும். அந்த லிகமெண்ட் பேர் ஃபால்சிஃபார்ம் லிகமெண்ட். இதுக்கான முக்கியத்துவம், இதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம ஃபீட்டல் சர்க்குலேஷன், அதாவது குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் ஏற்படக்கூடிய அந்த பந்தம், அந்த உறவு அது எப்படி இருக்குது, அதை வந்து ஒரு வண்டரிங்கோட ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கணும். அப்போ தான் அது எவ்வளோ அழகாக அந்த ஒரு ஜீவன் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்குது, வாய் பேசாமல், சாப்பிடாமல், தூங்காமல், என்னமோன்னு பண்ணிகிட்ருக்கு, உள்ளே நீந்திக்கிட்டே இருக்குது தண்ணிக்குள்ளே 9.5 மாதம். நம்ம நினச்சோம் அப்போ தான் கவலை அதிகமாக இருக்குமோன்னு, ஆனால் அதுக்கு அடுத்து வெளியே வரும்போது தான் தெரியுது கவலை அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. ஸோ இந்த பெருங்குடல், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பெருங்குடல். அந்த பெரிட்டோனியம் அழகாக, இது பேர் வந்து பெரிட்டோனியல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிட்டோனியல் ரிஃப்ளெக்ஷன்ஸ்னால் அந்த பெரிட்டோனியம் எப்படி இந்த உறுப்புகளை நச்சுன்னு கச்சிதமாக, சில பேர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, என்னப்பா போட்டு தைச்சியா தச்சு போட்டியான்னு கேட்பாங்க. கேட்டிருக்கீங்களா? இடுப்போட வளைவு, தொடையோட வளைவு, அதுக்கு அவங்க போடாமல் கூட இருந்திருக்கலாம் கூட எனக்கு சில நேரங்களில் தோணும். அப்படி தோணுனாலும் இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். அதுபோல் கச்சிதமாக நறுக்குன்னு, இந்த இடத்துக்கு இவ்வளோதான், இந்த இடத்துக்கு இவ்வளோதான் அப்படின்றது போல் அந்த பெரிட்டோனியம் அழகாக அந்த வயிற்றில் இருக்கிற உறுப்புகளை கச்சிதமாக பிடிச்சி வச்சிருக்கு. இது பேர் தான் வந்து பெரிட்டோனியல் ரிஃப்ளெக்ஷன்ஸ். சரி, இப்போது நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டுக்கு நம்ம வரோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய உறுப்பு வந்து ஸ்டொமக். ஸ்டொமக் அப்படின்னா வயிறு, நம்ம சொல்கிறோம் வயிறு வலிக்குது. அப்போ வயிறுனா என்ன? ஸ்டொமக். ஸ்டொமக்னா நம்மளோட இறைப்பை. நம்ம இந்த இறைப்பையோட வடிவத்தை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இறைப்பைக்கு இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுற மாதிரி இருக்காது. இது வந்து ஈசோபேகஸ். இந்த ஈசோபேகஸ் வழியாக உணவு வந்து உள்ள கிரைண்டரில் போடப்படுது. கிரைண்டருங்கிறது என்ன, இந்த வயிற்றை தான் சொல்கிறேன், கிரைண்டர்னு. ஸோ இந்த வயிற்றுக்குள்ளே போடப்படுது. செமிச்ச உணவு கீழே வந்து இந்த மாவு அரைக்கிற மிஷினுக்கு பேண்ட்டு துணி, பேண்ட்டோட கால் தச்சு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊரில் எல்லா இடத்துலையும் தான் இந்த மாவு அரைக்கிற மிஷினுக்கு ஒரு பேண்ட்டோட காலை மாட்டியிருப்பாங்க. கடைசியாக நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு உதறி விடுவாங்க அதை, உள்ளே ஏதாவது மாவு இருக்கான்னு. அப்படி இந்த மாவு அரைக்கிற மிஷினில் கால் பேண்ட்டு கால் தொங்குற மாதிரி அரைச்சதுலாம் வருது. இந்த அரைச்ச மாவு அரைப்போமா அப்படின்னு அரைச்சிட்டு, அந்த அரைச்ச மாவு எதில் வருது, சிறுங்குடலில் வருது. சிறுங்குடலில் 3 பகுதி இருக்குது. சும்மா அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருப்பான், அப்போ தான் ஞாபகம் இருக்கும், டியோடினம், ஜெஜுனம், ஈலியம். சிறுங்குடல் வரும்போது அதை நம்ம பார்ப்போம்.
இப்போ இந்த ஸ்டமக்கோட பகுதியை பார்க்குறோம். ஸ்டமக்கோட மேல் பகுதி, அதாவது இந்த மேல் பகுதி, இது பேர் வந்து ஃபண்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம மசூதியில் மேலே வந்து மேலே ஒரு டூம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு இது. ஸோ இது வந்து ஃபண்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது லெஸ்ஸர் கர்வேச்சர், இது கிரேட்டர் கர்வேச்சர். பெருசாக இருக்கிற வளைவுனால கர்வேச்சர்னா வளைவு, கர்வுனா வளைவுன்னு அர்த்தம். பெரிய வளைவாக இருக்கிறதுனால பெரிய கிரேட்டர் கர்வேச்சர், சின்ன வரைவாக இருக்கிறதுனால லெஸ்ஸர் கர்வேச்சர். இந்த எண்டு பேர் வந்து பைலோரிக் ஆண்ட்ரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ள உன்ன உள்ளே போன உடனே அது உள்ள கிரைண்டரில் சுற்றும். கிரைண்டரில் சுற்றி ஒரு பக்குவம் வந்த பிறகு தான் கைம் அப்படின்னு ஒரு பக்குவம், பக்குவம் பேர் என்ன, கைம், CHYME. அந்த கைம் பக்குவம் வந்த பிறகு தான் இந்த பைலோரஸ் என்ன பண்ணும், இந்த செமிச்ச உணவை வெளியே தள்ளும். அப்போ இதுவும் இது வரைக்கும் கூட நம்ம கண்ட்ரோலில் இல்லை, வாய் வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ வாயை கட்டினா நமக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் இருக்குது, வாய்க்கு தாண்டி போயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட கிடையாது. கரப்பாம்பூச்சியை உள்ளே தெரியாமல் விழுங்கிட்டால் கூட அது ஜீரணிச்சு வெளியே தள்ளிடும். நம்ம ஒன்றும் அசத்துலாக பார்க்க தேவையில்லை. நிறைய ஊரில் கரப்பாம்பூச்சி, பள்ளி, தேள் எல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் சாப்பிடக்கூடாத பொருளுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு ஊரில் எலி, இப்போ வெஜிடேரியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம சாப்பிட்ற என்னடா இவங்க மீனெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு பார்க்குறாங்க. மீன் சாப்பிட்றவங்க என்ன பண்ண, மாட்டுக்கறி எப்படா சாப்பிட்றாங்கன்னு பார்க்குறாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்றா அவன் எப்படி நத்தை சாப்பிட்றாங்கன்னு பார்க்குறாங்க. நத்தை சாப்பிட்ற எப்படி எலியை சாப்பிட்றாங்கன்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பழக்கங்களில் எலி சாப்பிட்றவங்க இருக்காங்க, நத்தை சாப்பிட்றவங்க இருக்காங்க, ஈசல் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆம்னிவோரஸ். நம்ம என்ன ஓரஸ், ஆம்னிவோரஸ். ஹெர்பிவோரஸ்னா என்ன, செடிகளையும் கொடிகளையும் தின்னும், தாவரங்களை தின்னும் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஹெர்பிவோரஸ். கார்னிவோரஸ்னா பசிச்சாலும் புலி புல்லை திங்காது. ஸோ புளி என்றைக்குமே புல்லை திங்காது, அது வந்து அசைவம் மட்டும்தான், டோட்டல் நான்வெஜ் தான். அதுவும் ஒரு வகை கார்னிவோரஸ் அப்படின்னு பேர். ஆம்னிவோரஸ் தான் மனுஷனுக்கு தான் எல்லா ஆசையும் இருக்குது. ஆடு திங்கிறதும் வேணும், புளி திங்கிறதும் வேணும். ஸோ நம்ம வந்து ஆம்னிவோரஸ், ஆம்னி கார் இருக்கு இல்லையா, அதனால் ஆம்னி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா ஆம்னிவோரஸ். நம்ம எதில் போகிறோம், நிறைய டைம் ஆம்னி காரில் போகிறோம். ஸோ ஆம்னிவோரஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்னிவோரஸ்னால் புளி திங்கிறதையும் திம்போம், ஆடு திங்கிறதையும் திம்போம், ஆடையும் திம்போம், புளியும் திம்போம், எல்லாத்தையும் திம்போம். ஸோ மனுஷன் வந்து மனுஷனை தவிர எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஆனால் சில ஊர்களில் மனுஷனை மனுஷன் சாப்பிட்ற ஊரும் இருக்குது, தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பேர் வந்து கேனிபல்ஸ் அப்படின்னு பேர். கேனிபல்ஸ், எனக்கு பசிச்சதுன்னா நான் டக்குன்னு இந்த சிஸ்டரை சாப்பிடுவேன், நாளைக்கு பசிச்சதுன்னா இந்த சிஸ்டரை சாப்பிடுவேன். ஸோ நான் வந்து மனிதனையே சாப்பிடும் மனுஷன் அப்படின்னா அந்த மனுஷன் பேர் வந்து கேனிபல் அப்படின்னு அர்த்தம். ஸோ சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. ஆனால் சில ட்ரைபல்ஸில் காட்டுவாசிகளோட இனங்களில் மனுஷனை மனுஷன் சாப்பிட்ற பழக்கம் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அது ஏன் இந்த இடத்துல சொல்ல வந்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உணவை ஒரு பக்குவம் வந்த பிறகு மூளை என்ன சொல்லும், பைலோரஸை தம்பின்னு இவ்வளோ நாள் அரைச்சது போதும், அந்த அரைச்ச மாவை கொஞ்சம் வெளியே விடுறியா, சிறுங்குடல்லாம் பசியோடு காத்துக்கிட்டு இருக்குது, ஏன்னா இதோடைய எச்சம் தான் இதுக்கு உணவு. நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம், புல் மேலே கொசு உட்காரும், கொசு சாப்பிட பல்லி வரும், பல்லி சாப்பிட்றதுக்கு அது இன்னொன்று சாப்பிடும், எலி சாப்பிடும், எலியை வந்து பூனை சாப்பிடும், பூனையை வந்து நாய் சாப்பிடும், நாயை வந்து ஒருத்தன் சாப்பிடுவான். ஸோ இது பேர் வந்து என்னது, உணவு சங்கிலி, ஃபுட் செயின் அப்படின்னு பேர். ஸோ நல்லா சொல்கிறீங்க. அந்த ஃபுட் செயினில் அடுத்து இந்த பேண்ட்டு காலில் நின்றுட்டுருக்கிறது டியோடினம் ஜெஜுனம் ஈலியம். இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது யானை வாயிலேருந்து கீழே விடுறதில்ல, கீழே விடுறது கூட நாலு ஜீவன் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த காயம் வெளியே வந்தோடனே சிறுங்குடல் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும். அது நம்ம அது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த அப்டமன் வயிறில் வந்து என்ன என்சைம்ஸ் இருக்குது அப்படின்னா, லைபேஸ் இருக்குது, அமைலேஸ் இருக்குது. ஸோ ப்ரோட்டீனியும் அது இது பண்ணோம், ஃபேட்டியும் பண்ணோம். பட் அதை விட இம்பார்ட்டண்ட் ஒன்று நான் இந்த பகுதியில் சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த பைலோரஸ் இருக்குது இல்லையா, இந்த பைலோரஸ் இடத்துல சில பேருக்கு புற்றுநோய் வரும். டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஆல்கோஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பைலோரஸில் புற்றுநோய் வரும். அதை வந்து கூ அப்படின்னு சொல்லுவோம், GOO, கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன். வயிற்றுலேருந்து வெளியே போகிறதுக்கு கஷ்டப்படுதல், கேஸ்ட்ரிக் அவுட்லெட்
அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுனாக்கா நமக்கு என்ன கஷ்டம் ஆகும்னா, வயிற்றில் உணவு வரும் ஆனால் அது ஜீரணித்து வெளியே போகாது. வயிற்றுக்குள்ளே உணவு வரும், ஜீரணிச்சிடும், ஆனால் அது வெளியே போகாமல் சாப்பிட்டுட்டுருக்கோம். ஸோ பேஷண்ட்டுக்கு வாந்தி வாந்தியாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ வயிற்றில் புற்றுநோய் இருந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு ஆரம்ப காலத்தில் வாந்தி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, இந்த லாஸ்ட் கலர்ஃபுல் இமேஜோடு நம்ம வந்து இந்த கிளாஸை வைண்டப் பண்ணலாம். நான் ஏன் இந்த லாஸ்ட் கிளாஸ் பற்றி சொன்னால், தூங்குறோம் வரவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு முழிப்பு வரும், அதை நான் அனுபவித்து சொல்கிறேன். அதனால் இந்த வயிற்றினோட உள்பகுதி பார்த்திங்கன்னா இன்பீரியர் வீனாக்காவா போயிட்டுருக்கு, அப்டாமினல் அயோட்டா, காமன் இலியாக், இன்டர்னல் இலியாக், எக்ஸ்டர்னல் இலியாக் அது மாதிரி பிரியுது. இந்த வயிற்றினுடைய உள்பகுதியை காட்டுறாங்க, அதாவது வயிறு மட்டும் எடுத்துட்டாங்க. இந்த டியோடினமோட ஃபஸ்ட்டு பாட்டு கீழே இன்ஃபீரியர் பார்ட். டியோடினமுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பார்ட் இருக்குது, ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அப்படின்னு. அந்த மேலே இருக்கு சுப்பீரியர் பார்ட், டிசெண்டிங் பார்ட், இன்ஃபீரியர் பார்ட், அப்புறம் அசெண்டிங் பார்ட், நாலு பார்ட் இருக்கான் டியோடினம். டியோடினம் தான் சிறுங்குடலில் இருக்கக்கூடிய சின்ன பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. டியோடினம், ஜெஜுனம், ஈலியம், அந்த மூணில் டியோடினம் தான் ரொம்பவும் சின்ன பகுதி இருக்குது, ஒரு கனெக்டிங் டியூப் மாதிரி ஜெஜுனம்க்கு. சிறுங்குடலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரணமான அந்த உணவை உள்ளே இருக்கிற பொருட்கள் எடுக்கிறது, குளுக்கோஸ் எடுக்கிறது, அமினோ ஆசிட் எடுக்கிறது, ஃபேட்டி ஆசிட் எடுக்கிறது. படிச்சிருக்கீங்களா இதெல்லாம் டுவெல்த்தில், ஞாபகம் இருக்கா? சிறுங்குடலில் என்ன இருக்குது அப்படின்னா, சிறுங்குடலில் அந்த கைம்லேருந்து நமக்கு உடம்புக்கு தேவையான நல்ல பொருட்கள், அதாவது கார்போஹைட்ரேட்டோட அடி தட்டுள்ள பொருட்கள் வந்து குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோட்டீனில் அடிமட்டத்தில் இருக்கிற பொருள் பேர் அமினோ ஆசிடுன்னு சொல்கிறோம். ஃபேட்ஸில் அது மாதிரி அடி தட்டில் இருக்கிற பொருளோட பேர் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே உரியக்கூடிய தன்மை கொண்டது வந்து இந்த சிறுங்குடல். அப்புறம் நம்ம இந்த பிக்சரில் வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி பார்க்குறோம், சுப்ராரீனல் கிளாண்டு பார்க்குறோம், அதாவது அட்ரினல் கிளாண்டு, அப்புறம் வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்லாம் பார்க்குறோம், லார்ஜ் இன்டெஸ்டைன், அசெண்டிங் கொலன், டிரான்ஸ்வர்ஸ் கொலன், டிசெண்டிங் கொலன். இப்போ வந்து நம்ம அந்தந்த பகுதி வரும்போது இதில் ஏன்னா வயிறு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, வயிறு மட்டும் ஒரே கிளாஸில் முடியாது. ஸோ வயிறு மட்டுமே நம்ம ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவராக ஒரு அஞ்சாறு கிளாஸ் வைக்கணும், ஏன்னா கிட்னி பற்றி தெரிஞ்சுக்கணும். கிட்னிக்கு மேலே அட்ரினல் கிளாண்டுன்னு இருக்குது, அந்த அட்ரினல் கிளாண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து இந்த பென்கிரியாஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பொறுமையாக ஒன் பை ஒன் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸை இதோட நம்ம முடிவு செய்கிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாஸோட அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம். ஸோ கிளாஸ்க்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிகிறதுக்காக. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அப்டமோனோட மற்ற இம்பார்ட்டண்ட்டான உள்ள பகுதிகளை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வந்து கிட்னிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பென்க்ரியாஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் எப்படி இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன் எப்படி இருக்குது, எப்படி வந்து இதில் வந்து ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மூணு அடுக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கீழே சாப்பாடு வைப்பாங்க, நடுவில் சாம்பார் வைப்பாங்க, மேலே கூட்டு வைப்பாங்க. அப்படி இருந்துமே அந்த சாப்பாடில் அந்த சாம்பாரோட வாடை கொஞ்சம் வந்துடும், அந்த சாம்பாரில் அந்த பொரியலோட வாடை கொஞ்சம் வந்துடும், உணர்ந்துருக்கீங்களா? ஆனால் உணவு மட்டும் வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் எங்கேயுமே ஷட்டர் கிடையாது, எங்கேயுமே மதில் கிடையாது, எங்கேயுமே கதவு கிடையாது. உணவில் ஒரு நாளும் மலத்தோட வாசனை வந்ததில்லை, மலம் என்றைக்குமே ஒரு நாளும் நறுமணமாக இருந்ததில்லை. மலம் யாராவது போகும்போது அப்படியே ஒரு ரோஜாப்பூ வாசனையோ ஒரு சந்தனப்பூ வாசனையோ வந்திருக்குதா? மலம் என்றைக்குமே நறுமணித்ததில்லை, உணவு என்றைக்குமே ஒரு கெட்ட வாடை வந்ததும் இல்லை, இல்லையா? அந்த வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் சுமார் 6-8 மீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல கூட ஒரு மதிலோ, ஒரு கதவோ, ஒரு சொற்றோ, ஒரு மூடுறதோ, ஒரு பிரிவோ எதுவுமே இல்லாமல் எங்கே உணவு வந்து மலமாக மாறுது அப்படின்னாக்கா, சிறுங்குடல்லேருந்து பெருங்குடல் மாறுற இடத்துல, ஜெஜுனம், ஜெஜுனம் டியூடினம், ஜெஜுனம் ஈலியம். ஸோ ஈலியம்லேருந்து சீக்கம் அப்படின்னு இருக்குது, பெருங்குடலோட முதல் பகுதி சீக்கல், இலியோ சீக்கல் ஜங்ஷன். அப்போ எதை அதில் தள்ளும், அது எப்படி அங்கே மலமாகுதுன்னு தான் ஆச்சரியமாக வியப்பாக இருக்கா இல்லையா அவங்களுக்கு? ஆனால் மனுஷனோட மனுஷன் சொல்ல முடியாது,
கடவுளோட படைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். மலத்துலேயும் நம்ம சில பொருட்களை விடுறதில்லை, அதில் முக்கியமாக தண்ணீரை உறிஞ்சிரும். மலம் வந்து எப்படின்னா, இந்த நம்ம பொங்கல் செய்யும்போது தல தல தலன்னு இருக்கும், அப்படியே வச்சு உட்காருவாங்க. ஆனால் அது நம்ம சாப்பிட உட்காரும்போது எப்படி இருக்கும், ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தாக்கா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், கேக் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மலம், அந்த உணவு ஜீரணித்த பொருள் ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து வரும்போது சும்மா ஃப்ரெஷ்ஷாக இறக்குற பொங்கல் மாதிரி தல தல தலன்னு இருக்கும். ஆனால் அது உள்ளே அதில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் எடுத்து அதையும் நம்ம வீணாக்காமல் நம்ம உடம்பு பயன்படுத்துதுன்னா, ஸோ நம்ம உடம்பில் வந்து நம்ம அதாவது சேவிங் சேமிப்புங்கிறத வந்து நம்ம யார்கிட்டருந்து கற்றுக்கலாம், போ நம்மளுடைய ஜீரண மண்டலத்துலேருந்து கற்றுக்கலாம், அதுவும் முக்கியமாக நம்மளுடைய பெருங்குடல்லேருந்து கற்றுக்கலாம். மலத்துலேயும் ஒரு சேமிப்பு. ஸோ அதனால தான் மலம் எப்போவுமே கெட்டியாக தான் வரும். அந்த மலத்தோட வடிவம் ஏன் ஆட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது, மாடுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து எலிக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பெருங்குடல் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் பேஷன்ஸ் லிஸ்னிங். தேங்க்யூ. குட் நைட்.